காலிலையும் விழுந்தது இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனப்போ எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கேமரா முன்னால் நிர்வாணமாக ஓடி கலை தொண்டாற்றிய அண்ணன் தங்கராஜ் அவர்களின் காலில் விழ ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சாதிகள் இல்லை அடி பாப்பா, உள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று முழங்கிய பாரதி. பாரதி பிறந்த எட்டயபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது புளியங்குளம். பாரதி என்கிற நெருப்பு அணைந்து ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஆக போகிறது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு புளியங்குளத்தில் துளைவிட்டிருக்கும் நெருப்பாக மாரி செல்வராஜ் அவர்களை பார்க்கிறேன். ஒரு பொங்கி வரும் பூரிப்போடும் நெகிழ்வா நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் நெகிழ்வோடும் பத்திரிகை சகோதரர்களாகிய ஊடகத்துறை சகோதரர்கள் ஆகிய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. சகோதரர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு படத்தை தயாரித்த தயாரிப்பாளராகவும், சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு படத்தை இயக்கிய இயக்குநராகவும் எனக்கு தெரியவில்லை. காலகாலமாக இந்த மண்ணில், இந்த சமூகத்தில், இந்த மனித குலத்தில் புறையோடி போன ஒரு பெரிய நோய்க்கு வைத்தியம் செய்திருக்கும் டாக்டர்களாகத்தான் அவர்கள் எனக்கு தெரிகிறார்கள். அப்பேற்பட்ட படத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவுக்கு. ஆக்சுவலாக வந்து சபரிமலையில் பெண்கள் போகலாம் அப்படிங்கிற செய்தியை விட பெரியேறும் பெருமாள் மாபெரும் வெற்றி படமாக ஓடிக்கிட்டு இருக்கிற செய்தி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய செய்தியாக இருக்குது. அது நமக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு சத்தியம் இருக்குது, அதான் இந்த படத்தோட வெற்றி காரணம்னு நினைக்கிறேன். ஒரு உண்மை இருக்குது, நிதர்சனம் இருக்குது, ஒரு நிர்வாணத்தனம் இருக்குது இந்த படத்தில். அதை மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு திரைமொழிக்கு மாற்றும்போது, பெரிய எழுத்தாளர் அவர், வேடங்களில் பெரிய தொடர் எழுதினவர், மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு எழுத்தாளருக்கு வந்து திரைமொழி விஷுவல் மொழி வந்து கை வர்றது வந்து சில நேரங்களில் தான் நடக்கும். அது முழுக்க முழுக்க 100% அவருக்கு கை வந்திருக்குது. அதை வந்து குறியீடுகளாலே படத்தில் வந்து பல விஷயங்களை உணர்த்திருக்கிறார். சத்தம் போட்டு மேடை போட்டு பேசுறதுல எவ்வளோ இம்பேக்ட் இருக்குமோ அதை விட 3 மடங்கு இம்பேக்ட் அந்த குறியீடுகளை நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்குது. அப்புறம் அந்த படத்தில் வர அந்த இன்ட்ரோல் சீன், அந்த ஹீரோவை நான் கூட்டு போய் அந்த கல்யாண மண்டபத்தில், நீங்களாம் படம் பார்த்துருப்பீங்க, அவனை வந்து அடிப்பாங்க என்னோட பசங்க, நான் தடுத்து நிப்பாட்டிட்டு பேசுவேன். இந்த சீன் எடுக்கும்போது அவர் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக இருந்தார். அன்னைக்கு பயங்கர கோபமாக இருந்தார், எல்லாரையும் திட்டினார், விடிய விடிய நடித்தோம் அந்த சீனை. எல்லா கையிலையும் வாட்சும் மோதிரம் போட்டிருந்தாங்க, பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்க கல்யாண வீடுங்கிறதுனால. அதனால ஒவ்வொரு ஷாட் முடியுமோ எல்லாருமே ரத்தம் கொடுக்கும் கையெல்லாம், அவ்வளவு எமோஷனல் தரும். ஒன்று ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது போய் கேட்டேன், என்ன சார் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க, இந்த சீன் எதுவும் உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரியே தெரியுது சார் எனக்கு அப்படின்னு. ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சார். உண்மையிலே உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவமா சார், அதை தான் நீங்கள் இந்த சீனா சார் அப்படின்னு கேட்டேன். ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சார். அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது உண்மையிலேயே அவர் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம், பர்டிகுலராக அந்த சீன் மட்டும் நினைக்கிறேன். அதுக்கு முன்ன பின்னால் தான் எனக்கு தெரியல. பத்திரிகையாளர்கள், பத்திரிகை சகோதரர்கள், நீங்கள் தான் அதை ஃப்ளாஷ் பண்ணணும். அவர் அவர் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம் தான் பரியேறும் பெருமாள். அந்த பரியன் அவரை தான், வேற யாரில் கதிரெலாம் கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு திரையரங்கங்கள் கிடைக்கவில்லை என்று திரைப்படத்துறையை சேர்ந்த பலர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. மக்கள் ஊர்லேருந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் போடல மாப்பிள்ள இந்த படத்தை போய் என்னையாக்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் பல பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு தான், திரைப்படத்துறைக்குள்ளே இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு. ஒன்று பண்ணலாம், ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை எல்லா ஒரு அமைப்போ ஒரு விநியோகத்தில் சங்கமோ இணைஞ்சு ஒரு படத்தை பார்த்து, இந்த படம் ஒரு திரைப்பட திறனாய்வு குழு அப்படின்னு ஒரு 10 பேரை மெம்பராக வச்சு, இது நல்ல படமாக இருக்குது, இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த படத்தை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வழிகாட்டல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. வேண்டுகோள், பரியேறும் பெருமாள் இன்னைக்கு ஓகே ஜெயிச்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு வந்து அரியணை கிடைச்சிருச்சு. எவ்வளவு நல்ல படங்கள், இதே அளவுக்கு நல்ல படங்கள் பல படங்கள் அட்ரஸ்லாம் போயிருக்கு இருக்குது. ஒரு ஒன்று பண்ணணும், அதை கைடன்ஸ் பண்ணணும், ஒரு நல்ல படம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு. ஆமாம்,
அப்புறமா இதை சரியான விதத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இதை சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் முழுக்க முழுக்க பத்திரிகை சகோதரர்களாகிய நீங்கள், ஊடகத்துறை சகோதரர்களாகிய நீங்கள் தான். எங்களுக்கு காலமெல்லாம் உங்கள் பேனாவின் நிழல் வேண்டும், உங்கள் பேனாவில் இருக்கும் ஒரு சொட்டு மை எங்களுக்கு வேண்டும். ஒரு நல்ல படத்துக்கு நாலு நல்ல வரி எழுத வேண்டும் என்று நினைக்கிற ஈரமான நேர்மையான மனது எங்களுக்கு வேண்டும். அதை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு வெற்றியில் உட்கார வைத்திருக்கிறீர்கள். நன்றி, நன்றி, நன்றி.